ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட் கூத்துல 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல அகமதாபாத்ல நடக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் குவாலிஃபயர்ஸ் 2 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் கிட்டத்தட்ட 70 லீக் போட்டிகள், 14 அணிகள். ஸோ இப்போ அந்த 70 போட்டிகளிலிருந்து சலிச்சு 4 டீம், 4 போட்டி, அதிலிருந்து இப்போ ஒரு டீம் ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் இன்னும் 3 டீம் இருக்கிறாங்க. அண்ட் 3ல 2 மேட்ச் இருக்குது. இந்த 2 மேட்சில் ஸோ இன்னும் ஒரு டீம் ஸோ ஃபைனல் போவாங்க. இந்த 1லிருந்து அந்த 1க்கு போயிட்டு அண்ட் எந்த டீம் ஒரு டீம் சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸோ கிளைமேக்ஸ், ஆன்டி கிளைமேக்ஸ். அண்ட் ஆன்டி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். அண்ட் இது வந்து எலிமினேட்டர் 2 கூட தாராளமாக சொல்லலாம். ஸோ பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின் வெளியேறிட்டாங்க, குஜராத் டைட்டல் ஃபைனலில் இருக்கிறாங்க. அண்ட் ஆர்சிபியா அண்ட் ஆர்ஆரா, நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஃபைனலுக்கு போவாங்க, யார் இந்த 2022 ஐபிஎல்லிருந்து ஸோ வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல அங்கே பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடக்க போகிறது அகமதாபாத்தில் நடக்க போகுது. அதாவது ஸ்டேடியம் ரொம்ப பெருசு, ஆனால் அவுட்ஃபீல்டுங்கிறது சின்னது. அவுட்ஃபீல்டு சின்னதுங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் அதாவது பெவிலின் எண்டு ஸ்ட்ரைட் இருக்கல, விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி, பவுலருக்கு பின்னாடி. ஸோ ஸ்ட்ரைட் மட்டும் தான் சின்னதை தவிர லெக் சைட் ஓரளவு மீடியமாக இருக்கும். டீப் மிடில் விக்கெட், டீப் எக்ஸ்ட்ரா கவர், அந்த கவு கார்னர்ஸ், அந்த கார்னரில் மூலலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ குயிக் அவுட்ஃபீல்டு நான் நேரிலே பார்த்துருக்குறேன். ஸோ அவுட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது மொட்டேரா அங்கே ஈரப்பதமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செயற்கையாக கிடையாது, அது வந்து இல்லை இயற்கையாக பண்ணது சொல்லியிருந்தாங்க. ஆமாம், பல பலன்னு இருந்ததுக்கு அது ஒரு ரீசன். ஸோ ஒன்று குயிக் அவுட்ஃபீல்டு, பால் அதாவது தெத்தி தித்தி 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 இல்லாமல் ஸ்பீடாக பால் போயிடும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபீல் செட் அப்படிங்கிறது வந்து இந்த நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் இருக்கிற ஸ்டெம்ப் இங்கே இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரைட்டாக பவுலர் இங்கே நிற்கிறார்ல. ஸோ லாங் ஆன் லாங் ஆஃப், ஒன்று ஃபைனாக நிற்க வைப்பாங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி லீமிடு விக்கெட் பக்கத்தில் நிப்பாட்டி வைப்பாங்களா. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஆன் வந்து ஃபீல்டர் ஒரு ஃபைனாக நிற்கிறாரு அப்படின்னா அந்த பக்கம் ஸ்கொயரில் இது இருக்குல்ல. ஸோ மற்ற கிரவுண்டுக்கு இங்கேயும் அதான் வித்தியாசம். அந்த ஸ்கொயரில் ஃபீல்டர் இருக்கார்ல, அவர் இந்த மிடு விக்கெட் பக்கத்தில் நின்று இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன் ஃபீல்டர் வந்து கொஞ்சம் ஃபைனாக நின்னார்னு வைங்களேன், எங்கள் மிடு விக்கெட்டில் அந்த லாங் ஆனில் வர்றாருன்னா தடுக்கலாம். ஆனால் இங்கே ஸ்கொயரில் கேப்னு ஒன்று இருக்குது. ஏன்னா டீப் ஃபைன் லெக் ஃபீல்டர் வந்து இங்கே ஃபைனாக நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா டீப் ஃபைனில் ஒரு கேப் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு மூலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது. ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் வந்து கரெக்டாக கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபைனாக நின்றுட்டார், டீப்பாக நிப்பாட்டில் அப்படின்னா இந்த பக்கம் லாங் ஆன் ஃபீல்டர் இந்த பக்கம் தள்ளி நின்னாலும். ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேப்பை யார் பிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் நீங்கள் ராஜா. சிக்ஸு ஸ்ட்ரைட்டில் அடிக்கலாம், கொஞ்சம் பக்கம்தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்வீப்பு, ஸ்கூப்பு, ரேம் ஷாட் அடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஒன்று. அடுத்து உள்ள யார்டுக்குள்ளே வந்துடுறேன். யார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரையாக தான் இருக்கும், நேர்லேயும் பார்த்துருக்குறோம். ஒன்று ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில், பட் அது ஒரு ட்ராப் இன் பிச். ஸோ போக போக தான் விக்கெட் ஸ்லோவாக இருக்கும். போக போனால் ஃபஸ்ட் மேட்செல்லாம் கிடையாது, ரெண்டாவது மேட்ச், மூணாவது மேட்ச், நாலாவது மேட்ச், அஞ்சாவது மேட்ச். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்தியாவும் இங்கிலாண்டும் இங்கே வந்து ஒரு 5 T20 மேட்ச் ஆனாங்க. முதல் T20 மேட்ச், செகண்ட் T20 மேட்ச், தேர்ட் T20 மேட்ச், ஃபோர்த் ஃபிஃப்த்து வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவுன்ஸ் இருக்கும், விக்கெட் ட்ரையாக தான் இருக்க போது, டர்ன் அண்ட் பவுன்ஸ் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரொம்ப விட்டு வச்சிருக்க மாட்டாங்க, ட்ராப் இன் பிச்சில் வந்து அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. இது முக்கியமான மேட்ச்ங்கிறதுனால வந்து ஆல்ரெடி பவுன்ஸ் இருக்குது, இல்லை ஸ்விங் இருந்துச்சுன்னா ஸோ லோ ஸ்கோர் த்ரில்லரை வந்து பெருசாக விரும்ப மாட்டாங்க. மேபி பார்ப்போம், பட் ஸ்டில் டேர்ன் அண்ட் பவுன்ஸ் அண்ட் ட்ரையான ஒரு கிராஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது பக்கவாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்டில் நல்லா ஆடக்கூடியவங்களுக்கு, பவுன்ஸை கட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஏதுவாக இருக்கும். அண்ட் நாங்கள் இங்கே பார்த்ததில் புவனேஸ்வர் குமார் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவர், இங்கே இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக அவர் ப்ளே பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஸ்விங்கு, ராஜ ஸ்விங்கு அந்த மாதிரிலாம் பார்க்கல, கோபுர ஸ்விங்லாம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அப்படின்னா விக்கெட் மாதிரி ட்ரையாக இருக்கும், ப்ளஸ்ங்கிறது வந்து டிவியேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் பேஸ் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் லெங்க் இதுதான் மேட்டர். அண்டு இந்த விக்கெட் சில பேருக்கு கை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனை இருக்குது. இது கேம் பிளானில் பேசும். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்ததாக வந்து உள்ளே வெளியே பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறர் மேலே ஒரு குறை இருக்குதுன்னு எல்லாரும் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ஸ்மேன், 5 பவுலரோட தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி போகலாம், 5 பேட்ஸ்மேன், 5 பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர், அந்த கணக்கில் போனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
பட் இந்த டீம் வச்சு தான் அவங்க ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்துருக்கிறாங்க கூட அவங்க எதனால் அவங்க சேஞ்ச் பண்ணணும் அவங்க ஒரு கேள்வி சந்தி சாம்சன் அவங்ககிட்ட சட்டையை பிடிச்சி என் டையை பிடிச்சி கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவேன். ஸோ சேம் பிளேயிங் லெவன் அதோட தான் போவாங்க. ஜிமினேஷன் மேன் ராஜவரதனோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுற ஸோ அப்போவே வந்து மேபி ரிலீஸ் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ஒன்று சங்ககாரெல்லாம் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு எம்சிசியில் இருந்தவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சவர். ஸோ அவர் அப்படி தான் இருப்பார். அதனால் வந்து ரிலீஸ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஒன்று டேர்லி மிச்சல் போயிட்டாராம், அப்புறம் ஜிமினேஷன் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. டேர்லி மிச்சல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சம்மரில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு போயிட்டார். ஸோ ஜிமினேஷன் இங்கே ஸ்டே பண்ணுறாரு, உட்கார தான் பெஞ்சை வார்ம் பண்ண தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தால் அவருக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் யாரை வெளியெடுப்பாங்க ரெயின் பராகையா? ஸோ பார்ப்போம், சேஞ்ச் இருக்காது. ஆர்சிபியை பொறுத்தருக்கு வின்னிங் சைடை அவங்க கலைக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் இடுப்பில் அடி வாங்கினாலும் முதல் அடி வாங்கினாலும் குத்துயரம் கோயிலோரமாக இருந்தாலும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு மம்மி மாதிரியாச்சும் வந்து பவுலிங் போடுறாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் அண்ட் சோல்ஜர்ஸ் செம்மையா இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அண்ட் பிளேயிங் லெவல் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. பிளே ஆஃப் இது மாதிரி திருப்தியா போனுங்க. நான் வந்து பிளேயிங் லெவலில் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா போன மேட்ச்ல எனக்கு அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இந்த பிளே ஆஃப்ல வந்து அந்த பிளேயிங் லெவலில் மாற்றுவாங்களா. கண்டிஷன்ஸ் ஓகே பட் ஸ்டில் கண்டிஷன்ஸ் காக மாற்றலாம். ஆனால் வந்து இந்த இன்ஜூரி சரியில்லை ஃபார்ம்ல இல்லை இவங்களுக்கு பதிலாக அவங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி அது அது பிடிக்காது. பிளே ஆஃப் வந்துமா அப்படின்னு தோணும். ஏன்னா உடச்சிக்கிட்டே இருந்தால் பிடிக்காது. பட் இப்போ திருப்திகரமாக இருக்குது. பெருசாக நம்ம சேஞ்சஸ் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஐடியா உங்களுக்கு தேவையும் இல்லை. அடுத்து எங்கள் கேம் பிளான். ஸோ பேட்டில் நேருக்கு நேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச செக்மெண்ட். அண்ட் இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசலாம். விக்கெட் சொல்லிருக்கேன் ட்ரையாகவும் பவுன்ஸ் அண்ட் டேர்ன் அண்ட் பவுன்ஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இதில் டேர்ன் அண்ட் பவுன்ஸ் ஸோ மேபி ரவி கிருஷ்ணன் வந்து சூப்பராக போடுவார். அவர் இங்கே கிடையாது. இதில் வந்து வந்த அசரங்கா அவருக்கு டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். செகலோட பால் பெருசாக டேர்ன் அண்ட் பவுன்ஸ் பவுன்ஸ் நான் பெருசாக பார்த்ததில்ல. அஸ்வினுமே அவ்வளோக்கு பெருசாக லைக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் அடித்து தான் போடணுவாங்க. ஸோ பார்ப்போம். மேபி அந்த கவு கார்னர் மிடுவிக்கில் ரொம்ப பெருசுங்கிறதுனால இஸ் வீக்குலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் வந்திந்த அசரங்காவுக்கும் அப்படி தான். இப்போ நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய வந்திந்த அசரங்கா. ஸோ வன்னியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒன்று. அடுத்தது இங்கே வரேன் நான். இப்போது ஸ்ட்ரைட் சின்னதாக இருக்குதுல்ல, ஸ்ட்ரைட் சின்னதாக இருக்குது, பின்னாடி சின்னதாக இருக்குது. ஸோ இது அட்வான்டேஜ் யாராக இருக்குன்னா நான் மேக்ஸி அப்புறம் டிகே பட்லருக்கு அது ஒரு மாதிரி அட்வான்டேஜ். ஏன்னா அவர் திடீர்னு ஸ்கூப் ரேம்ப் ஷாட்லாம் போகிறாரு. ஆனால் அந்த பேட்டில் பற்றி பேசியிருக்கும் போது நான் பேசிடுறேன். பட்லர் வர்சஸ் ஜோஷ் ஆஷ்வுட் இன்னைக்கு பேட்டில் நான் ரொம்ப பார்க்குறேன். ஆஷ்வுட் மாரண்டே மெக்ரா செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ஓவருக்கு ஒரு பவுன்சர் அது ஒரு எதிர்பார்க்கலாம். அப்படி போடும் பொழுது மெக்ராவோட மாரன் மெக்ராவோட ஒரு ஜோஷ் ஆஷ்வுட் அந்த லைனல் லென்த் இருக்குல்ல, ஸோ அதை தான் பட்லர் வேணும்னு சொல்லி கேட்பார். அன்னைக்கு பட்லர் சிராஜும் போட்டு ரெண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேர்ஷோவும் அடிக்கிறாரு, தபாலும் அடிக்கிறாரு. பேர்ஷோ அந்த ஷார்ட் பால் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ பேர்ஷோ அடிக்கிற போது எனக்கு பட்லர் இப்போ ஞாபகத்து வந்தார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், அதாவது தலை இப்படி ஹெட் பொசிஷன் கீழே போகும், அவரோட பேக் ஃபுட் ஸ்டேபிளாக மிடில் ஸ்டெம்பில் இருக்கும். அப்படி போகும்போது அவரால் இப்படி அடிக்க முடியும் இப்படி அடிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரைட் சின்னதாக இருக்குங்கிறனால அவருக்கு அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ஆன் த லைன் ஸ்லாட்டில் போட்டாங்களே முடிஞ்சிச்சு. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பால்ஸ் இவரால் புல் போக முடியும். ஸோ ஹேஷல்வுட் வேரியேஷன்ஸ் காட்டினார் மட்டுமே தான் பட்லரை எடுக்க முடியும். கூட முகமது சிராஜோட ஒத்துழைப்பு தேவை. ஸோ பவுன்ஸ் இருக்கும் பொழுது ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஷார்ட் பால் அவர் போடுவேன், ஷார்ட் பாலுக்கு எங்கேஸ்டாக கொஞ்சம் திணறுவார். சஞ்சீவ் சாம்சன் வனிந்த அசரங்காவோட புள்ளியாக அவர் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு பன்னியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் வனிந்த அசரங்காவை எப்படி சஞ்சீவ் சாம்சன் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் ஒரு 47-40 போனார், 30 தான் அடிக்கக்கூடிய இது 40 போனார். பட் நீ எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பட் சஞ்சீவ் சாம்சன் பார்த்துக்கு மேக்ஸி வந்தாலும் சரி ஒரு ஷவாஸ் அகமது வந்தாலும் சரி மேபி அடித்து பார்த்துருவார் நான் நினைக்கிறேன். அடுத்து ஹெட்மேர் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல், அஸ்வின் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல், ரேன் பராக் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவரில். ஓகே ஜோஷ் அடிச்சிருவாங்கன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃப் ஆஃப்லாம் போல பராக் ஆல்ரெடி ஹர்ஷல் பட்டேல் ஒரு தடவை புனையில் அடித்தார். அப்போ ஹர்ஷல் பட்டேல் முறைச்சிட்டு போனார், அது ஞாபகம் இருக்கும். அப்போ அவங்க அக்கா இறந்ததுக்கப்புறம் உள்ளே வந்த மேட்ச் அது. அடுத்து ஹெட்மேர் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல். ஹெட்மேர் ரிஸ்கி ஷாட்ஸை ஆட வைக்கிறதுல ஹர்ஷல் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து ஒய்டு போடுறது, ஓ த விக்கெட்டில் வந்து அந்த கணக்கே அந்த கதையே இருக்கக்கூடாது அவரை பொறுத்த வரைக்கும். ஒன்று அஸ்வின் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோவஸ் பாலுக்கு அஸ்வின்லாம் ஆட முடியும். வேரியேஷன்ஸ் அன்பிளேபிள் ஒரு டெலிவரிலாம் வரும்பொழுது அங்கே தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஹர்ஷல் பட்டேலோட அந்த 4 ஓவர்
இருக்குல்ல, அதுலேயும் அந்த பத்துக்கு அப்புறம் வர நாலு ஓவர் ரொம்ப முக்கியம். அவர் வழக்கமல 25 கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே, அதை தாண்டி ரெண்டு விக்கெட் வேணும் இங்கிறது ரொம்ப முக்கியம். தேவதத் படிக்கல் வெர்சஸ் மேக்ஸி, அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் ஸ்வீப் நல்லா ஆடுவார் அப்படின்னா ஃபேஃப் அவருக்கு சூப்பரான ஒரு ஃபீல் செட் செட் பண்ணி வைக்கணும். ப்ளஸ் தேவதத் படிக்கலுக்கு நடு ஓவரில் வந்து ஒரு ஜோஷ் ஷாஷ்வுட் வச்சு ஒரு ஷார்ட் பால் போட வைக்கணும். பட் பார்ப்போம், நான் எதிர்பார்க்குறது பட்லர் வெர்சஸ் ஜோஷ், அதுக்கப்புறம் சஞ்சீவ் சாம்சன் வெர்சஸ் வந்திந்து அஸ்ரங்கா, அஸ்வின் வெர்சஸ் ஹர்ஷல் பட்டேல், அண்ட் ஹெட்மேர் வெர்சஸ் ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த பேட்டில் இந்த பேட்டில் தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இதில் அர்ஷல் பட்டேல் இவங்க பீட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு சின்ன ஒரு பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய இவங்களால் ஒரு பட்லரை குயிக்காக எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப சரிஞ்சிரும். ஆல்ரெடி அடிச்சிருக்கிறாங்க, பட் ஸ்டில் இதுதான் அவங்களோட நிலைமையை பொறுத்த வரைக்கும். அடுத்து இங்கே ஃபேஃப் வெர்சஸ் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ், விராட் கோலி வெர்சஸ் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தானே உடனே இங்கே இங்கே ஃபேஃப் திடீர்னு அப்படின்னு சேர்க்குறீங்கன்னு கேட்கலாம். பட் ஆனால் இல்லைங்க, அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக கொஞ்சம் திணறாங்க அப்படின்னு தோணுது. விராட் கோலி வெர்சஸ் ட்ரென் போல்ட் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அஸ்வின் இஸ்வி. ஸோ இதில் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஓப்பனிங் பேர் கிடையாதோ அப்படி இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பிக் மேட்ச் பிளேயர் ஃபேஃப் டூ பிளேசஸ் லாஸ்ட் மேட்ச் வாட் அபவுட் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா ஜீரோ அப்படின்னு வருது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி 50 அடித்தாரா நாக் அவுட்ஸ் இல்லை, ஸோ அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். பட் நாக் அவுட்ஸ் எப்பயுமே பாதிலே போயிடுவாருங்கிறது இருக்கும். பட் ஆனால் அவர் நாக் அவுட்ஸில் நிறைய ஆடி நீங்கள் பார்த்ததில் நான் நினைக்கிறேன். ஸோ விராட் கோலி ஃபேஃப் இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இவங்களோட ஃபவுண்டேஷன். அண்ட் ஒருவேளை சேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே டாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரு என்னென்னா, ஸோ தாராளமாக சேஸ் தான் போவாங்க. பட் சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும்னு விரும்புவார். அண்ட் ஃபேஃப் இங்கே எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜத் படிட்டாருக்கு அந்த ஷார்ட் பால் அண்ட் ட்ரென் போல்ட்டோட அந்த இன்கமிங் டெலிவரி, பட் ஸ்விங் இல்லை அப்படின்னா ட்ரென் போல்ட்டை ஒரு கை பார்த்து விடலாம். அண்ட் ட்ரென் போல்ட்டோட அந்த லெங்க் பாலையும் உள்ள அடிக்க முடியும். அண்ட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் அஸ்வின் போன மேட்ச்சில் என்ன பண்ணாங்களோ அதை இவங்க அந்த மேட்ச் பண்ணக்கூடாது. பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ஷார்ட் பால் நின்று வேறு விக்கெட்டில் ஷார்ட் பால் போடுறாரு, அப்படி இல்லாமல் குட் லெங்க்தில் போடக்கூடிய அந்த பால் எல்லாம் ஸ்லாட்டில் போட்டு பால் எகிர வைக்கணும். ரஜத் படியா ஷார்ட் பால் நல்லா ஆடுவாரா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல் செட் அங்கே மிடு விக்கெட்லேயோ, மிடு விக்கெட்டில் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து மிடு விக்கெட்லேயோ ஸ்கொயர் லெக்லேயும் சஞ்சீவ் சாம்சன் வைக்கணும். லேம்பரார் அவுட் ஆஃப் சிலபஸ் பட் ஆனால் அவர் தான் ஐ திங்க் ஆர்சிபிக்கு நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்ஸி வெர்சஸ் இஸ்வி, லேம்பரார் மேக்ஸி வெர்சஸ் அஸ்வின் மேக்ஸி வெர்சஸ் இஸ்வி. ஸோ லெக் ஸ்பின்னை மேக்ஸி அடிக்கிறவர் தான், ஆனால் மேக்ஸி லெக் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகுது நான் பார்த்துருக்கிறேன். தினேஷ் கார்த்திக் வெர்சஸ் இஸ்வி, தினேஷ் கார்த்திக் லெக் ஸ்பின் பிரச்சனை இருக்குது. பட் டெத் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிரட்டுற அளவுக்கு ஒரு மெக்காய் அண்ட் அந்த பக்கம் மேலே மெக்காய், லேம்பரார் வெர்சஸ் மெக்காய், ஸோ இவங்களாம் இருந்தாலும் தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ஸ்பின் மட்டுமே பிரச்சனை. இந்த பிளான் இருக்கணும், முதல் 10 ஓவர் ரஜத் படிதார் ஃபேஃப் விராட் கோலின்னு இருக்கணும், அடுத்த 15 ஓவர் இந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தவரும் மேக்ஸி ஆனும், 16-20 அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆனவரும் தினேஷ் கார்த்திக்கும் ஆடக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். பட் பார்ப்போம், 5 பவுலரோட தான் இந்த பக்கம் சஞ்சீவ் சாம்சனுக்கு அவர்கள் அகைன் வராரு. அண்ட் மெக்காய் எக்ஸ்ட்ராஸ் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் பார்ப்போம், நான் சொன்ன இந்த பேட்டில்ஸ் பட்லர் வர்சஸ் ஜோஷ் ஹாஷ்வுட், சஞ்சீவ் சாம்சன் வர்சஸ் வனிந்து அஸ்ரங்கா, அஸ்வின் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல், ஹெட்மேர் வர்சஸ் ஹர்ஷல் பட்டேல், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஃப் வெர்சஸ் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் ட்ரென் போல்ட் அண்ட் விராட் கோலி வர்சஸ் ட்ரென் போல்ட் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அஸ்வின் யுஸ்வேந்திர சகல். அதுக்கப்புறம் ரஜத் படிடார் வர்சஸ் த ஷார்ட் பால் பிரசித் கிருஷ்ணா போடுவார், அது ஒன்று. மேக்ஸி வர்சஸ் சகல், மேக்ஸி வர்சஸ் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் வர்சஸ் இஸ்வி. அண்ட் அஸ்வின் வர்சஸ் டிகே லாஸ்ட் மேட்ச் வேன்கடையில் வந்து தினேஷ் கார்த்திக்கு அகேன்ஸ்டாக அஸ்வின் வந்தவுடனே தினேஷ் கார்த்திக்கால் நல்லா ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு, அதையும் பார்த்தோம். பட் பார்ப்போம், அண்ட் ஷபாஸ் அகமத் அண்ட் மஹிபுல் லேமரார் இவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு 15 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது, 42% ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. நேகம் இங்கே வந்து அடிக்கடி சொல்கிறது இந்த ஷபாஸ் அகமத் அண்ட் மேக்ஸ்வெல் அவங்க எப்படி போடுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. பட் முகமது சிராஜ் இன்னும் ரன்னை லீக் பண்ணிட்டு இருக்காரு, அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததான் இந்த குவாலிஃபயர் 2 ஒரு ஃபேண்டஸி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தினேஷ் கார்த்திக், ஜோஸ் பட்டர் அண்ட் சஞ்சீவ் சாம்சன், ஜோஸ் அண்ட் சஞ்சீவ் எப்பவுமே இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே நான் சஞ்சீவ் எடுத்தேன்னா மேக்ஸி எடுக்க முடியாது, ஏன்னா மேக்ஸி வேணும். பேட்டிங்கும் பண்ணுவார், மேபி தேவைப்பட்டால் பவுலிங் பண்ணுவார், அண்ட் ஃபீல்டிங்கில் சேவ் பண்ணுவார் மேக்ஸி. அண்ட் ஆல்ரவுண்டர் அஸ்வின் எடுத்துருக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இது வந்து முக்கியமான மேட்ச், முக்கியமான மேட்ச்ல முன்னாடி அனுப்பி விட்டாலும் ஓரளவு ரெஸ்பான்சிபிளாக ஆடுவார். பவுலிங் பொறுத்தவரைக்கும் வந்திந்து அஸ்ரங்கா, அர்ஷல் பட்டேல், யுஸ்வேந்திர சகல். பேட்டிங் பொறுத்து நான் ஸ்பின்னர் 2 எடுத்துருக்கிறேன், பட் பவுண்டரி லைன் கொஞ்சம் லைட்டாக லெக் சைட் பெருசுங்கிறதுனால அது ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துங்கிறதுனால அண்ட் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபீல்டு சின்னது, இன்னொரு பக்கம் அவுட்ஃபீல்ட் பெருசு, அதுவும் இருக்குது டிஸ்டன்ஸ் வகையில். பேட்டிங் பொறுத்தவரைக்கும் ஃபேஃப் டூ பிளஸிஸ், ரஜத் படிதார், தேவதர் படிக்கல் அண்ட் ஹெட்மேர் இவங்களை எடுத்துருக்கிறேன். அண்ட் ஹெட்மேர் வந்து ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறம் என்ன சரியாக ப்ளே பண்ணல, அது இங்கே ஆறருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர், தினேஷ் கார்த்திக், ஸோ இவங்க தான் என்னோடய டீம்.
அண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்பி, டிகே, ஃபேஃப், ரஜத் படிடார், அதுக்கப்புறம் மேக்ஸி, இவங்களுக்கு பவுன்ஸ் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓல் அர்ஷர் பட்டேல் விக்கெட் டேக்கராக இருப்பார் நினைக்கிறேன். அண்ட் யுஸ்வேந்திர சஹாவோட கூகுளி சீனிங் நல்லா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் ஹெட்மேர் சொல்கிற மாதிரி பிரேக் எடுத்து வந்திருக்கிறார், எப்படி யாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஒரு பிரம்மாண்ட போட்டி, அண்ட் இந்த பிரம்மாண்ட போட்டிக்கு பிளாக்ஷி ஸ்போர்ட்ஸில் கமெண்ட்ரி இருக்குது, மறக்காமல் வந்திருக்கேன். இந்த ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸோ குவாலிஃபயர் 2 மேட்சுக்கு, அண்ட் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த நான் சொன்ன இந்த பேட்டில் யார் யாரை பீட் பண்ணுவா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில், நீங்கள் தனி நைட்டு கமெண்ட்டில் பார்க்கலாம்.